உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை கடகராசி என்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி பலன்களே பார்க்க போகிறோம். 2025 வருஷம் மார்ச் மாதம் 29 சனி பகவான் பெயர்ச்சி அடைய போகிறார். அன்னைக்கு ராத்திரி நேரம் 11 அவருடைய பெயர்ச்சி அமையிறது. இதுநாள் வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காருன்னா கும்பராசியில இருந்துட்டு இருக்கார். இப்போ ஒரு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள் பிரவேசம் அடைய போறார். பொதுவாக நவக்கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை. ஒருத்தருக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கணும், உயர்ந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு அவளுக்கு சூரியனுடைய அருளாசி வேண்டியிருக்கு. ஒரு தெளிவான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா சந்திரனுடைய அனுக்கிரகம் வேண்டியிருக்கு. நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், கடன் வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிறவளுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். அதே போல புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் கல்வியிலே உயர்ந்த நிலையை பெற முடியும். ஆகவேதான் புதன் பகவான் கன்னிராசியிலே உச்சமடைகிறார் அல்லவா, ஆகவேதான் கன்னியிலே சூரிய பகவான் வரக்கூடிய மாசம் புரட்டாசி மாசத்தை நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம், சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம். ஏன்னா இந்த புதன் நமக்கு நல்ல வித்யா காரகன், அவனுடைய அனுக்கிரகம் வேணும். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால்தான் நல்ல புகழ் நல்ல கௌரவம் நல்ல ஒழுக்கம் நம்மள்கிட்ட இருக்கும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியம் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அவளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, நல்ல காசு போன வசதி இருக்கு. சனி பகவானுடைய அனுக்கிரகம் என்பது மிக மிக அற்புதமானது, அலாதியானது, சொல்ல சொல்ல தனியாதது அப்படிப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் வந்து சனி பகவான் மேல ஒரு பயம் இருக்கு. இந்த சனி பகவான் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அது தேவையில்லாதது. சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல வருகிறார் அப்படின்னு சொன்னால் கோச்சார அடிப்படையில தான் நம்ம பலன்களை பார்க்கிறோம். உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பலன்களை பார்க்கணும், லக்னத்தின் அடிப்படையில் பலன்கள் பார்க்காதீர்கள். லக்னத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறது உங்களுடைய பிறவி ஜாதகத்தை என்னுடைய பலன்கள் பார்க்கும்போதுதான் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கணும். இப்பொழுது கோச்சார அடிப்படையிலே தான் நம்ம சனி பகவானுடைய பலன்களை பார்க்க போறோம். அப்படித்தான் பார்க்கணும், சனி பெயர்ச்சி பலன்களை அப்படித்தான் பார்க்கணும். அப்போ உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உறவு முறைகளில் உங்களுடைய சித்தப்பாவை பற்றி, உங்களுடைய பெரிய அண்ணனை பற்றி எல்லாம் சனி பகவான் தான் சொல்றார். உங்க உடல் உறுப்புகள்ல கால்கள் நரம்புகள் இதுக்கெல்லாம் இவர்தான் அதிபதி. அதே போல ஒருத்தருக்கு வந்து 7.5 வருது, அஷ்டமத்து சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வருதுன்னு நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு நீதிமான் அப்படின்னு பேர். அவர் பேரு கிரகங்கள்லேயே யாருக்கு ஈஸ்வரன் பட்டம் அப்படின்னு சொன்னா சனீஸ்வரன் சொல்றா. உண்மையில அவருடைய பேரு சனைஸ்வரன். சனைஸ்வரன் ஒரு காலை ஊன்றி நடப்பவன் அப்படிங்கிறதுடைய அர்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தை தான் சனைஸ்வரன். யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்காளோ அவங்க தான் சனி பகவான் வருகிற போது பயப்படணும். மற்றவா பயப்பட தேவையில்லை, என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்றேன். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் நீங்க பயந்துக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். யாரெல்லாம் தப்பு பண்ணினார்களோ அவர்களை மட்டும்தான் சனி பகவான் தண்டிப்பார், மற்றவர்களை விட்டு விடுவார். தைரியமா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி திசையோ சனி புத்தியோ இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவர்களுக்கு கூடுதலான பலன்கள் இருக்கும். அது நன்மையோ தீமையோ கூடுதலான பலன்கள் இருக்கும்.
இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். பொதுவாகவே 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார். இப்ப சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துட்டேன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசி மாறுறாரு இல்லையா. சனீஸ்வர பகவான் நிதானமானவர், மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறுவார். 2.5 வருஷம் டைம் எடுத்துக்கிறார். இந்த 2.5 வருஷத்துல தனி மனித வாழ்க்கையில் ஆரம்பிச்சு இயற்கை விஷயத்தை ஆரம்பிச்சு உலக விஷயங்கள் வரை பல்வேறு மாற்றங்களை உருவாக்காமல் சனி பகவான் ஒரு இடத்தை விட்டு செல்ல மாட்டார். இப்போ சனி பகவான் எந்த வீட்டுக்குள்ள வராருன்னா குருவுடைய வீட்டுக்குள்ள வர்றார். மிக முக்கியமான நுட்பமான விஷயம். காலபுருஷ தத்துவத்துல சனி பகவான் எப்படின்னா தர்மத்திற்கும் பிரயத்திற்கும் அதிபதியான குருவுடைய வீட்டுக்கு இப்போ சனி பகவான் வர்றார். சனி எப்படிப்பட்டவர்? கர்மத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான சனி தர்மத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான குருவுடைய வீட்டுக்கு வர்றார். விரயஸ்தானத்துக்கு வர்றார். காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த வீடு குருவுடைய வீடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய கெடுதல்களை எல்லாம் சனி பகவான் செய்ய மாட்டாருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். ஏன்னா அவர் குருவுடைய வீட்டுக்கு வர்றார். ஆனா இந்த ஆண்டு இந்த சனி பெயர்ச்சி மார்ச் 29 நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். மீனத்துக்கு சனி பகவான் வருகிற போது இந்த நேரத்துல மீனத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார், சுக்கர பகவான் இருக்கார், அங்கே ராகு பகவான் இருந்துருக்கார். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சூரியன், ராகு, சுக்கர பகவான் இத்தனை கிரகங்களும் அங்க உட்கார்ந்துருக்கு. அதோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கார். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் பாருங்க, சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம். ஆகவே சந்திர பகவான் இருக்கார். இந்த 4 கிரகங்கள் சூரியன், ராகு, சுக்கரன், சந்திரன், இந்த 4 கிரகங்களோடு 5வது கிரகமாக இப்போ சனி பகவானும் இணைகிறார். 5 கிரகங்கள் ஒரு ராசியில வந்து உட்கார்றதுன்னா உலக அளவுல மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க போறதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், தெய்வீக வழிபாடுகளில் இறங்கினால் தப்பிச்சுக்கலாம். காரணம், குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போய் உட்கார்றார். இதுதான் ஒரு ஆறுதலான விஷயம். 5 கிரக கூட்டணி 4 கிரகத்தோடு 5வது கிரகமா சனீஸ்வர பகவான் போய் உட்கார்ந்து இந்த சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய விஷயங்கள் உலக அளவில் நடக்க போறது. உலக அளவிலே விபத்துக்கள், உலக நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள், யுத்தங்கள், தனி மனித வாழ்க்கையிலே ஒருவர் மீது ஒருவருக்கு அவநம்பிக்கைகள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த சனி பகவான் சுட்டி காட்டுறார். ஆனால் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அதுக்கு காரணம், சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனாலே தனி மனிதர்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. யார் நாணயமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சனி பகவான் நன்மையே செய்வார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு சக்க போடு போடு ராஜா, ஓம் காட்டுல மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, ரொம்ப புரிஞ்சு வருது உங்களுக்கு தான். கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தேடி வருதுங்க சனி பெயர்ச்சி காலகட்டத்தில். இதுநாள் வரைக்கும் உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருந்துக்கிட்டு அட்டமத்து சனின்னு ஆட்டி படைச்சாருல, நம்பிக்கை துரோகம் எவ்வளவு நடந்துச்சு பாருங்க. யார நம்பினோமோ அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாது. குடும்ப வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு அன்பா மனைவிட்டு பேசின காலம், அன்பா கணவன்ட்ட பேசின காலம் போய் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, இதுக்காக கல்யாணம் பண்ணினோம் அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு இருந்துச்சு பாருங்க. பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம், ஒருவர் மேல ஒருத்தருக்கு வெறுப்பு, செலவுகளுடைய கடுமை, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை. ஐயா, வேலை பார்க்குற இடத்துலதான் நிம்மதி இல்லைன்னு வீட்டுக்கு வந்தா வீட்லயும் நிம்மதி இல்லை. எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க. இந்த துன்பங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை. கடகராசிக்காரங்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை அற்புதமான நேரம். கடகராசிக்காரங்க ஜெயிக்கலைன்னா வேற எந்த ராசிக்காரங்களும் ஜெயிக்க போறது இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு சூப்பர் நேரம். உங்க ராசிக்கு 9வது இடத்துல சனி பகவான் போய் உட்கார்றாரு. வாழ்க்கையுடைய சூழ்நிலையை மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் தரப்போறாரு.
இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல கஷ்டம் சொன்னீங்களோ அந்த கஷ்டங்கள்ல இருந்து இப்ப நிவாரணம் கொடுக்க போறார் உங்களுக்கு. அவர் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் அவரே இப்ப நீக்கி விட்டுருவார். கடிச்ச பாம்புதானுங்க விஷத்தை எடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு அவர் ஆறுதலை தர ஆரம்பிப்பார், வெற்றிகளை கொடுப்பார், குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பார், எல்லா மேன்மைகளையும் வெள்ளி தரப்போறார். கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வர. நேற்று வரைக்கும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, பண்ணாத முயற்சி கிடையாது. அந்த முயற்சி பண்ணி அத்தனை முயற்சியும் ஏமாந்து போய்கிட்டே இருக்கும், முயற்சியில் வெற்றி பெற முடியல. பணம் கொடுத்தவங்க ஒரு ஏஜென்சி மூலம் வேலைக்கு ட்ரை பண்ணோம், பணத்தை வாங்கினாங்க, வேலை கொடுக்கலை. ஆனால் வெளிநாட்டுக்கு நமக்கு கிடைக்கவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அருமையாக கூடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு அருமையான முறையில் கூடி வரும். இன்னும் சிலருக்கு வேலைக்கு போனா ஆபீஸுக்கு ஏண்டா போறோம்னு தோணிச்சு பாருங்க, அங்க போனா சிக்கலாவே இருந்துச்சு. இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சது இல்லைங்க. ஒர்க்குங்கிறதே ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, வேலையை விட்டுட்டு பேசாம வீட்டில் உட்காந்துடலாமான்னு தோணுது. என்னை நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு சார், இல்லாட்டா நான் எப்போ அந்த வேலையை தூக்கி போட்டு வந்திருப்பேன் சார். அப்படி எத்தனை பேர் என்ன பார்த்து சொன்னீங்க, என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்கறதுக்கு வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறார் சனி பகவான். எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்றாரு. எங்க ஒன்பதாம் இடத்துல உட்காரட்டுங்க, அது எங்களுக்கு எப்படிங்க மிகப்பெரிய யோகம், அதைத்தானே கேக்குறீங்க. ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாரு? ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்க பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு மனிதனின் பாக்கியம் பண்ணியிருக்கான்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம். மிகப்பெரிய யாரை பார்த்து சொல்லுவோம் நம்ம ஒருத்தர்கிட்ட, நீ பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் அவங்க பெரிய யோகம் தேடி வந்திருக்கியா, ரொம்ப நல்லா இருக்காருயா அப்படின்னா அவனுக்கு என்னையா, அவன் பாக்கியசாலின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. எப்படி வலுத்திருக்கு பாருங்க, ஒன்பதாவது ஸ்தானத்தில் இந்த சனி பெயர்ச்சி அடைகிற காலத்தில் அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்குங்க. சூரியன், சுக்கிரன், சந்திரன், ராகு, அதோட இப்ப வந்து சனி சேர்றாரு பாருங்க. அஞ்சு கிரகம் உங்க பாக்கிய ஸ்தானத்தை அப்படி அலைக்க தூக்கி விடுதுங்க, வாழ்க்கையில உயர்த்தி விடுதுங்க. உங்களை செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி எல்லாம் நீங்க பெறப்போகிற அற்புதமான நேரம். ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒருத்தர் ஜாதகத்துல சூப்பரா இருந்துருச்சுன்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்க போகுது, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்க போறாங்க, அவங்க மகிழ்ச்சியா இருக்க போறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து இப்ப சனி பகவான் உட்கார்றாரு. அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஏன் இவ்வளவு உயர்வா கடகராசிக்கு சொல்றோம்னா, அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய வீடு குரு பகவானுடைய வீடு. குரு பகவானுடைய வீடுங்க. குரு பகவான் எப்படிப்பட்டவர், உங்க ராசியில தான் அவர் உச்சமடைகிறார், கடகராசியில தான் குரு பகவான் உச்சமடைகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியில உச்சமடையக்கூடிய குரு உங்களை கைவிடுவாரா? அந்த குருவுடைய வீட்டுல போய் சனி உட்கார்றாரு, அள்ளி அள்ளி கொடுப்பார். தனகாரகன் வீட்டிலே அமரக்கூடிய சனி, அந்த சனி வந்து உங்களுக்கு இப்ப அள்ளி அள்ளி தருவார், நல்ல தன பிராப்தியை கொண்டு வந்து தருவார், நல்ல காசு பண வசதி கடகராசிக்காரங்களை தேடி வருது. குறிச்சு வச்சுக்கிடுங்க. நேற்று வரைக்கும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கனவா இருந்த பலருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது. சில பேர் நாடு விட்டு நாடு மாறி இருப்பீங்க, அப்படிப்பட்ட துன்பம் துயரம் தேடி வந்திருக்கும். இப்ப அதிலிருந்து விடுதலை, நல்ல உங்க சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல மாறுது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக வேணாரு ஞான சம்பந்தர். அந்த மாதிரி சனி கிரகம் உங்களுக்கு உதவி செய்ய போகுது, ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இப்ப என்ன ஆகுது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்கா? குடும்பஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானை இப்ப சனியோட சேர்ந்திருக்காரு. மாத துவக்கத்திலே, அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி நேரத்தில் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது குடும்ப வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள். பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா சில பேர் ஃபாரின் கிடைச்சி அங்க போய் உட்கார்ந்துருவீங்க, குடும்பம் இங்க இருக்கும் நீங்க அங்க போவீங்க, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குது. இன்னும் சிலருக்கு வேலை பார்க்குற நேரம் இப்போ கூடி போயிடும், வீட்டுக்கு வந்தா பிரச்சனையா, வேலை பார்க்குற நேரம் இப்போ அதிகரிக்கும், நீங்க போய் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, பிரச்சனைகள் குறையும்.
நல்ல செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு நாலாம் இடத்து சுக்கரனோடு இப்ப சனி சேர்ந்து பாருங்க. வாகனம் வாங்குற யோகம், வீடு வாங்குற யோகம், வில்லா வாங்குற யோகம், மிகப்பெரிய சூப்பர் அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம் அதுல குடி வருது இப்போ கடகராசிக்காரங்களுக்கு. எங்க நாலாம் இடத்து சுக்கரனோடு சனி சேர்ந்தா இருக்கு. பெண்கள் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருள்கள் என்னென்ன வாங்கணும் நினைச்சிக்கல எல்லாமே வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில். அது மாதிரி பெண் அறிவு வளரும், பெண் கல்வி வளரும், பெண் பெருமை அதிகம் பேசப்படும் இந்த காலகட்டத்தில். கடகராசி பெண்களுக்கு நிறைய பெண்கள் இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிடுவீங்க. நீங்கள் இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வீதிகளில் கார் ஓட்டக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களுக்கு சமமாகவோ ஆண்களை விட அதிகமாகவோ ஆகிப்போகும். அப்படிப்பட்ட சூழலை பாருங்க. இப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகுது. 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை காண போறாங்க. அவங்க படிப்புல இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள், பாடம் பிடிக்கல, வாத்தியார் பிடிக்கல, பாடம் புரியல, பள்ளி கொடுத்து போ சொல்றாங்க, இப்படி போட்டு தொல்லைய பண்றாங்க ஏன பெத்தவங்க அப்படின்னு கவலைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஒரு நல்ல படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க, நேற்று கஷ்டப்பட்டு படிச்சீங்க, ரொம்ப கடினமான தேர்வு எழுதினீங்க, மார்க் வாங்க முடியல, இப்போ ஈஸியா போவீங்க, சந்தோஷமா போவீங்க, படிச்ச பாடம் ஒரு முறை படிச்ச பாடமே எக்ஸாமினேஷன் ஹாலில் நல்ல ஞாபகம் வரும், தெளிவா எழுதுவீங்க, வாத்தியார் மகிழ்ந்து நல்ல மார்க் போட்டுருவார், உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்துருவீங்க. அப்போ 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருது. இந்த சனி பகவான் என்ன பண்றாரு, உங்க 3வது ஸ்தானத்தோடு ஒரு தொடர்பு வச்சுக்கிட போறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதுன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தோடு அவருக்கு ஏற்படக்கூடிய தொடர்பு மிகப்பெரிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்க போதுங்க. நிறைய பேர் பக்க பலமா வந்துருவாங்க. உங்க ஆபீஸ்ல உயர் அதிகாரி உங்களுக்கு பக்க பலமா இருப்பாரு, உங்க வீட்டுல உங்க அப்பா உங்களுக்கு பக்க பலமா இருப்பாரு, உங்க மனைவி நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் உங்க வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க. இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு பக்க பலம் பெருகுது, சைடு சப்போர்ட் பெருகுது, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. இந்த 2.5 ஆண்டு காலமும் வெற்றி மீது வெற்றி குவியும். புதிய ஆபீஸ் போட போறீங்க, பிசினஸ் பண்றவங்க புதிய தொழில் துவங்க போறீங்க, தொழிலுக்கு நல்ல நட்பு கிடைக்க போகிறது, நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்க போறாரு, 1:2 பார்ட்னர்ஸ் பெருகக்கூடிய காலகட்டம், அதிக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, பிசினஸ் வெகுவா நீங்க பெருக போறீங்க. இந்த சனி பகவான் என்ன பண்றாரு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி நல்ல பெயரும் புகழும் பெற்று தருவார், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுப்பாரு, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம். ஸோ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கு, பெண்களுக்கு நல்லா இருக்கு, யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு மன மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க. சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான சனி பெயர்ச்சி இது. குருவுடைய வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்த பெரிய தொந்தரவை கொடுக்கறது இல்லைங்க. தொந்தரவுகள் வந்தாலும் மனிதருக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையை குரு பகவான் கொடுப்பார். ஒரு ஜாதகத்தில் சனி பகவானால பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலே நன்மையை செய்வார். குருவுடைய வீட்டில் சனி இருந்தாலும் நன்மையை செய்வார். பெரிய பாதகத்திலிருந்து அந்த குரு பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார். இல்லை நல்ல நேரம், நல்ல காசு குணம், உடம்புக்கு ஒரு பிரச்சனையினாலும் பணம் உங்களை வந்து காப்பாற்றிடும், சரியான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும். அதுவும் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு, இதனால் வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் படித்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வங்கித்துறையை சேர்ந்தவர்கள் பல பேர் இப்போ வேலை மாற்றம் செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில். சில பேர் வங்கித்துறையை விட்டுவிட்டு வேற துறைகளுக்கு மாறுவீங்க, அந்த அமைப்பும் வரப்போகுது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். வயத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும், சாப்பாட்டில் அக்கறை எடுக்கணும், வேலை பார்க்குற இடத்துல யாரோடையும் முரண்பட வேண்டாம், அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடணும், அதெல்லாம் மிக முக்கியம். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு மிக நல்ல ஒரு நல்ல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய சனி பெயர்ச்சி இது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி மேலும் நன்மைகள் உங்களுக்கு தரணுமா, நீங்க என்ன பண்ணணும், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க, படிப்பதற்குரிய உதவி செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்த பாடங்களை சொல்லித்தாருங்கள்,
அவர்கள் வாழ்க்கை உயர உயர உங்க வாழ்க்கை உயரும். உங்க ராசிக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி எப்படி பலன்களை தரப்போகுதுன்னு உங்களுக்கு நான் இப்ப விவரமா சொல்லிட்டேன். சிலருக்கு ஒரு பயம் வருது, இந்த சனி பெயர்ச்சினால எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்னு பயப்படுறீங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. நாங்க சொன்னபடி நீங்க தெய்வ வழிபாடு செய்தாலே போதும். இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில இருந்தா, உங்க பூர்வ புண்ணியாதிபதி நல்ல நிலைமையில இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க ஜாதகப்படி இந்த சனி பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, தொடர்ச்சியா தொடர்பு கொண்டு கேட்கிறீங்க, அப்படி உங்களுக்கு எங்களுடைய ஜோதிட ஆலோசனை வேணும், இந்த சனி பெயர்ச்சியினால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி என்ன தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகர்ல நங்கநல்லூர்ல எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு வருது. நீங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதுதான் எங்களுடைய இந்த எண், அலைபேசி என்ன எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும், அதுல வந்து உங்களுடைய பெயர், நீங்க தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கனாலும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இன்னும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுல சுப முகூர்த்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், நியூமராலஜி படி உங்கள் நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கணும், உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டணும் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.